ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களாக நான் விரும்புகிறபடி சொல்வதென்றால், ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளாக, எனது அன்பு சகோதர சகோதரிகளாக, கிறிஸ்துவில் என் அன்பு நண்பர்களாக, அன்னையின் திருநாளை கொண்டாட, அன்னையின் பிறந்த நாள் வாழ்த்தை அவருக்கு நேரிடையாக சொல்ல அன்னையின் திருத்தலத்திற்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் கடவுளின் திருப்பெயரால், ஆரோக்கிய அன்னையின் அருள்மிகு பெயரால் அன்போடு அழைக்கிறேன். ஆரோக்கிய அன்னை நமது தாயாக இருக்கிறார், எனக்கு தாயாக இருக்கிறார். ஆகவே அவரது இல்லத்திற்கு நான் வந்திருக்கிறேன். நீங்களும் அவரை உங்கள் தாயாக கருதுகிறீர்களாகவே அந்த அன்னையின் இல்லத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நமது சொந்த தாயின் வீட்டிற்கு போகக்கூடிய ஒரு மனநிலையோடு தான் நானும் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். நமது தாய் நம் ஆண்டவர் இயேசுவின் தாய், இயேசுவை ஈன்றெடுத்ததால் இறைவனின் தாய் என்று நாம் போற்றி பெருமைப்படுத்தக்கூடிய ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளாக இங்கு கூடி வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் அன்னையின் திருப்பெயரால் அன்னையின் திருநாள் வாழ்த்துக்களை பெரு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையை நாம் பெருமைப்படுத்துகிறோம், அன்னையை மாட்சிப்படுத்துகிறோம். இவ்வுலகில் வேறு எந்த மனிதருக்கும் நாம் கொடுத்துராத சிறப்பு பட்டங்களை எல்லாம் அந்த அன்னைக்கு நாம் கொடுத்து மகிழ்கிறோம். அந்த மரியாவின் மன்றாட்டு மாலையை பார்த்தோமானால் எத்துணை வார்த்தைகளில் அந்த அன்னையை நாம் மாட்சிப்படுத்துகிறோம், பெருமைப்படுத்துகிறோம், புகழுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அன்னைக்கு அவர் காட்சி கொடுத்து அந்த இடங்களை வைத்து ஏராளமான பெயர்களை வைத்திருக்கிறோம். இந்த எல்லா பெருமையும் புகழும் அந்த தாய்க்கு உரியதே. அதை பெறுவதற்கான எல்லா தகுதியும் அவருக்கு உண்டு. ஏனெனில் அந்த தாய் பெறக்கூடிய எல்லா மாட்சியும் எல்லா பெருமையும் புகழும் அவரை தனது தாயாக்கி கொண்ட அந்த கடவுளையே சேரும் என்பதால் அந்த அன்னையை எவ்வளவு போற்றி பெருமைப்படுத்தினாலும் அது தகும் என்று நான் உணர்ந்திருக்கிறேன். தன்னால் படைக்கப்பட்ட ஒரு பெண்ணை, ஒரு சாமானிய நம்மில் ஒருவரான ஒரு பெண்ணை தனது தாயாக்கி கொண்டதில் அன்னை மரியாவுக்கு பெருமை மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கடவுள் பெருமை தேடிக்கொண்டார். தன்னால் படைக்கப்பட்ட ஒரு பெண்ணை தனக்கு தாயாக்கி கொண்டதில் அந்த கடவுள் பெருமை தேடிக்கொண்டார் என்றே உணர முடிகிறது. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் என்கிற ஆங்கில கவிஞன் அழகாக சொல்லுவான், மேரி, யூ ஆர் த சாலிட்டரி போஸ் ஆஃப் அவர் டெயின்டட் ஹியூமன் நேச்சர் என்று. மரியாவே, எங்களது பாழ்பட்ட மாசுபட்ட மானுடத்தின் ஒரே பெருமை நீ, ஒரே பெருமை நீ என்று சொல்வார் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் என்கிற ஆங்கில கவிஞர். ஆக நாம் மாசுபட்டவர்களாக இருக்கிறோம், அவர் பாவ மாசற்றவராக இருக்கிறார். நாம் நம்முடைய எல்லா இயலாமைக்கும் பலவீனங்களுக்கும் உட்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். அவர் கடவுளையே ஈன்றெடுத்த மாசு மறுவற்ற தாயாக இருக்கிறார் என்று நம்மால் உணர முடிகிறது. இந்த தாயின் அந்த திருநாளில்தான் நாம் அந்த கடவுள் திருமுன் நன்றி பெருக்கோடும் பெருமகிழ்வோடும் கூடி வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவம் என்றாலே அது மனு உரு இறையியலை அடிப்படையாக கொண்டது. எல்லா சமயங்களும் கடவுளை அடைவதற்கான பாதையை மக்களுக்கு காட்டுகிற போது கிறிஸ்தவ சமயம் மட்டும்தான் அந்த கடவுள் மனிதர்களை தேடி வந்தார் என்று சொல்லுகிறது. கடவுள் மனிதரை தேடி வந்தார், அந்த கடவுள் மனிதர்களே ஒரு மனிதராகவே பிறந்தார் என்று யோவான் செய்தி முதல் அதிகாரம் 14வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். வார்த்தை மனுவானார், அவர் எங்களிடையே குடிகொண்டார் என்று. ஆக அந்த கடவுள் மனிதராகி எங்களில் ஒருவராகவே வாழ்ந்தார் என்பதே கிறிஸ்தவத்தின் மிக சிறப்புக்குரிய பண்பு. ஆக அன்னை மரியா இயேசுவை ஈன்றெடுத்தார், கபிரியேல் தூதருக்கு ஆம் என்று சொன்னார். அந்த ஆம் என்ற அந்த சொல் சொல்லப்பட்ட அந்த தருணத்திலேயே கடவுளது மீட்பின் செயல்பாடு, மீட்பின் திட்டம் செயல்பட தொடங்குகிறது என்று நம்மால் உணர முடியும். ஆக கடவுளது மீட்பு திட்டத்தில் மிகப்பெரிய பங்காற்றிய நம் ஆண்டவர் இயேசுவை நமக்கு ஒரு குழந்தையாக கொடுத்த அன்னை மரியா நமது எல்லா மாட்சிக்கும் எல்லா பெருமைக்கும் உரியவராக இருக்கிறார் என்று உள்ளத்தில் உணர முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய ஊர்களில் எல்லாம், இங்கு பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை, ஊர்களில் எல்லாம் தேர் சப்பரம் என்று பார்த்தால் தேர் சப்பரத்துக்கு முன்னால் மனிதர்கள், குறிப்பாக இளைஞர்கள், பிள்ளைகள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆடி பாடி மகிழ்வதை பார்த்திருக்கிறோம். செப்பனியா இறைவாக்கின சொல்லுவார் 3வது அதிகாரம் 17-18 இறை வார்த்தைகளில், கடவுளும் ஆடி பாடி மகிழ்ந்திருக்கிறார் என்று. ஆக என்னை பொறுத்தவரை தனது அன்னையின் திருநாளில், தனது அன்னையின் பிறந்த நாளில்
நம்மோடு சேர்ந்து அந்த கடவுளும் ஆடி பாடி மகிழ்ந்திருக்கிறார் என்றே உள்ளத்தில் உணர முடிகிறது. செப்பனியா சொல்லுவார், உன் கடவுளாகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், அவர் மாவீரர், மீட்பளிப்பவர், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல இருக்கும் என்று. அந்த திருவிழா காலம்தான் இது. அந்த கடவுளே மகிழ்ந்து ஆடி பாடி கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது என்று உள்ளத்தில் உணர முடிகிறது. அன்னை மரியாவை எனது தாயாக, பிறரது தாயாக ஒரு மூன்று நிகழ்வுகளில் என்னால் ஆழமாக உணர முடிகிறது என்று சொல்ல முடியும். நான் எனது முதல் பங்கில் மரியநாதபுரத்தில் பங்கு தந்தையாக இருந்தபோது ஒரு பெந்தகோ சபையை சார்ந்த ஒரு சகோதரர், மரியாதைக்குரிய நல்ல மனிதர் தான், அவர் ஒரு முறை என்னை பார்க்க வந்தார். அவர் சொன்னார், வறிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய பணிகள் செய்வதாக கேள்விப்படுகிறேன், உங்களோடு இணைந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், உங்களோடு இணைந்து நிறைய பணிகளை இன்னும் அதிகமாக செய்ய ஆசைப்படுகிறேன், ஆனால் ஒன்று, நீங்கள் மரியாவை குறித்து அதிகமாக பேசுகிறீர்கள், உங்களது மறைவுரைகளிலெல்லாம் மாதாவை குறித்து அதிகமாக பேசுகிறீர்கள், அதை குறைத்து கொண்டீர்களானால், மரியாவை குறித்து பேசுவதை நிறுத்தி கொண்டீர்களானால் உங்களோடு இணைந்து பணி செய்ய தயார் என்று சொன்னார். நான் கொஞ்சமும் யோசியாமல் அவரை பார்த்து சொன்ன பதில், உங்களோடு இணைந்து பணி செய்ய வேண்டும் என்பதற்காக கூட எனது அன்னை மரியாவை விட்டுவிட நான் தயாராக இல்லை என்று சொன்னேன். அவர் எனக்கு தாய், இயேசுவின் தாய், கடவுளின் தாய், கத்தோலிக்க விசுவாசத்தின் மிகப்பெரிய விசுவாச ஒரு மையமாக அமைந்திருப்பது அந்த தாயின் மீது நாம் கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கை என்பதை அவருக்கு சொன்னேன். அவர் வருத்தமாக போனார், நான் மகிழ்ச்சியோடு இருந்தேன், ஏனெனில் என் தாயினோடு இருந்தார் என்று. இரண்டாவதாக, எனது மிக நெருங்கிய உறவினர் ஒருவர் 12 ஆண்டுகளுக்கு முன்பாக திடீரென்று மருத்துவமனையில் சேர்த்தார். ஏதேதோ அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தார். அப்போது திருச்சி அந்த உலக மீட்பர் பசிலிக்கா பங்கு தந்தை எனக்கு தொலைபேசியில் பேசி சொன்னார், சகாயம் பயப்படாதீங்க, அவர் மாதாவின் பிள்ளை என்று சொன்னார். அவர் மாதாவின் பிள்ளை, பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். இன்று வரை அவர் நலமோடு இருக்கிறார், எந்த அறுவை சிகிச்சையும் அவருக்கு செய்யப்படவே இல்லை. சென்னையில் நான் எனது முனைவர் பட்டத்திற்காக படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அதிகமாக தங்கியது எனது நண்பரது பங்கு தந்த இல்லத்தில். ஒரு கிளை பங்கு மக்கள் அவருக்கு சில சிரமங்களை கொடுத்தார்கள். ஒரு நாள் நான் போயிருந்தேன், பங்கு தந்தை அங்கு இல்லை, ஆனால் இருந்தவர்கள் சொன்னார்கள், இன்று மிகப்பெரிய கலவரத்திற்கு அந்த கிளை பங்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள், பங்கு தந்தையின் இல்லத்திற்கு வந்து கலகம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள், பங்கு தந்தையை தேடுகிறோம், எங்கு இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று என்னை அச்சம். எனக்கும் பயமாக இருந்தது, நண்பனுக்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்று. வெளியிலேயே அறைக்குள் செல்லாமலேயே ஆலயத்திற்கு வெளியே காத்து கொண்டிருந்தேன். சற்று நேரத்திற்கு பிறகு வந்தார், வாகனத்தை விட்டு இறங்கினார், மிகுந்த பதற்றத்தோடு ஓடிப்போய் என்னானது, நலமாய் இருக்கிறாயா, என்ன நடக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தேன், எங்கு போனாய் என்று கேட்டேன். அவன் சொன்னான், மாதாவிடம், அம்மாவிடம் சொல்ல போனேன், அம்மாவிடம் சொல்ல போனேன் என்று சொன்னான். அம்மாவிடம் சொல்ல போனேன், என் அம்மாவை விட்டுவிட தயாராக இல்லை என்று நான் சொன்னேன். எனது நண்பர் அருள் பணியாளர் சொன்னார், அவர் மாதாவின் பிள்ளை, அவருக்கு ஒன்றும் ஆகாது என்று சொன்னார். என் நண்பர் அருள் பணியாளர் சொன்னார், அம்மாவிடம் சொல்ல போனேன். பிரியமானவர்களே, நான் மட்டுமல்ல, நீங்கள் எல்லோருமே அந்த அன்னையை நமது தாயாக பார்க்கிற ஒரு மனநிலை கொண்டிருக்கிறீர்கள். அந்த தாயின் அன்பு உங்களுக்கு எப்போதும் உண்டு. அந்த தாயின் அரவணைப்பில் நாம் என்னாலும் வாழுகிறோம். அந்த தாய் வழியாக அந்த இயேசுவையே நாம் என்னாலும் அடைகிறோம். அந்த தாய் வழியாக என்று வாழுகிற அந்த கடவுளை நோக்கியே நமது வாழ்க்கை பயணம் அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அன்னை மரியா என்றவுடன் எனக்கு அவரிடம் விளங்கிய 4 பண்புகள் மனதிற்கு வரும். ஒன்று, அந்த தாயிடம் விளங்கிய ஆழமான இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கையில் மிக உறுதியாக மிகுந்த துணிவோடு அந்த நம்பிக்கையின்படி வாழக்கூடிய அந்த ஒரு மனநிலை என்பதை பார்த்திருக்கிறேன். அன்னை மரியாவின் நம்பிக்கை என்ற உடனேயே எனக்கு ஆபிரகாமின் நம்பிக்கை ஞாபகத்திற்கு வருகிறது. ஆபிரகாமை நம்பிக்கையின் தந்தை என்று நாம் சொல்லுவோமானால் தயக்கமின்றி அன்னை மரியாவை நம்பிக்கையின் தாய் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆழமான இறை நம்பிக்கை கொண்டிருந்தவர். அந்த கடவுளுக்கு தான் கொடுத்த அந்த வாக்குறுதி, அந்த ஒற்றை சொல் ஆம் என்று அந்த சொல்லில் தொடங்கிய அவர் நம்பிக்கை வாழ்வு, அவரது மகனது இறப்போடு கூட முடிந்து போகாது, தொடக்க கால துறவையின் வளர்ச்சி காலம் வரை எப்போதுமே இருந்தது, இன்றும் வருகிறது. நமக்கும் திருஅவைக்கும் அவர் என்னாலுமே தாயாக இருக்கிறார். ஏனெனில் அன்னை மரியா கடவுள் கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை,
மிகப்பெரிய கொடை என்று உள்ளத்தால் உணர முடிகிறது. ஆபிரகாம் நினைத்து பார்க்கிறேன். அன்றைய மெசபோத்தோமியா பகுதி, இன்றைய ஈரான் ஈராக்கு பகுதி, யூஃப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிகள் எல்லாம் பாய்ந்து வளமையான பூமியாக இருந்த பூமி, சொந்த பந்தங்களோடு ஏராளமான சொத்து சுகத்தோடு கால்நடைகளோடு வளமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த ஆபிரகாமுக்கு கடவுள் அழைப்பு விடுக்கிறார், நான் உனக்கு காட்டக்கூடிய நாட்டுக்கு புறப்பட்டு போ. தயக்கமின்றி கடவுளது வார்த்தையை நம்பி, தான் நம்பிய கடவுளது வார்த்தையை நம்பி அந்த மனிதர் புறப்பட்டு போகிறார். கடவுள் சொல்லுகிறார், உன்னை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக ஆக்குவேன், மாபெரும் மக்கள் இனத்துக்கு உன்னை தலைவனாக்குவேன் என்று. அடுத்து நடந்த இரண்டு நிகழ்ச்சிகள் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடம். பிரியமானவர்களே, முதிர்ந்த வயதில்தான் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. கடவுள் சொல்லுகிறார், உன் மகன் ஈசாக்கையும், உனது மிகுந்த பாசத்துக்குரிய மகன் ஈசாக்கையும் எனக்கு பலி கொடுப்பாயா? தயக்கம் இல்லை, கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக் கொள்ளட்டும். அந்த கடவுளே பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பிய ஒருவராக, தன்னிடம் விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கான ஆடு எங்கே என்று, தான் தான் கொல்லப்படக்கூடிய அந்த பிள்ளை என்று உணராத நிலையில் கேட்ட ஈசாக்கிடம் ஆபிரகாம் சொல்லுவதாக நாம் வாசித்திருக்கிறோம். தொடக்க நூல் 22:8 வாக்கியத்தில், பலிக்கான ஆட்டை பொறுத்தவரை கடவுள் பார்த்து கொள்வார் மகனே, God will see to it, கடவுள் பார்த்து கொள்வார். இது கடவுளால் பராமரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, கடவுளது அருள் பராமரிப்பில் இருக்கிற ஒரு வாழ்க்கை, கடவுள் பார்த்து கொள்வார் என்கிற ஆழமான நம்பிக்கை. கொடுத்த ஒரு மகனையும் வானத்து நட்சத்திரங்களை போல, கடல்வழி மணல் துகள்களைப் போல பெருக செய்வேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதிகளை கொடுத்த அந்த கடவுள் அந்த ஒரு மகனை பலியிட கேட்ட போது தயக்கமின்றி ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையின் தந்தையா அவர் விளங்கினார் என்று பார்க்கிறோம். மிகப்பெரிய சொத்துக்கு செல்வந்தரான அவர் பின்னொரு நாளில் எப்படி இருந்தார் என்று வாசிக்கிறோம். அதே தொடக்க நூல் 23:4 இறை வார்த்தையில், அவரது மனைவி சாரா இறந்து போகிற நிலையில் அவரை அடக்கம் செய்வதற்கு கூட இடமில்லாத ஆபிரகாம் தம்மை சுற்றி வாழ்ந்த அந்த இத்தியரிடம் போய் சொல்வதாக வாசிக்கிறோம், நான் உங்களிடையே அன்னியனும் அகதியுமாயிருக்கிறேன், என் வீட்டில் இருந்த என் மனைவியை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். பெரும் வாக்குறுதியை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் தன் மனைவியை புதைப்பதற்கு கூட இடம் இல்லாத அந்த நிலையில் தான் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். வழக்கமாக நம்பிக்கை என்றால் ஒன்றும் இல்லை என்கிற நிலையிலிருந்து எல்லாம் இருக்கிறங்கிற நிலைக்கு, ஒரு நிச்சயம் இல்லாத நிலையிலிருந்து நிச்சயமான உறுதியான நிலை கடந்து போவது என்று நினைத்து கொண்டிருக்கிற உலகத்தில், எல்லாம் இருக்கிறது என்ற நிலையிலிருந்து ஒன்றுமில்லை என்கிற நிலைக்கும், நிச்சயமுள்ள ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து நிச்சயமற்ற வாழ்க்கை நிலைக்கும் கடந்து போவதும் கூட நம்பிக்கை வாழ்வுதான், நம்பிக்கை பயணம்தான் என்று வாழ்ந்த அந்த ஆபிரகாமை போல, என்ன நடக்க போகிறது தெரியவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், கடவுளுக்கு வாக்குறுதி கொடுத்தோம், அதன் விளைவு எதுவானாலும் அந்த கடவுள் பார்த்து கொள்ளட்டும் என்று வாழ்ந்த ஒரு தாயாக அன்னை மரியாவை பார்க்கிறோம். இரண்டாவது, அந்த தாயிடம் விளங்குவது, தனக்கு சொல்லப்பட்ட கடவுளது வார்த்தைகளை எல்லாம் அது விளங்குகிறதோ விளங்கவில்லையோ, அதன் பொருள் புரிகிறதோ இல்லையோ, அந்த வார்த்தைகளின் கனாகனம், தான் சொன்ன பதிலின் அந்த கனாகனம் விளங்குகிறதோ இல்லையோ, கேட்டது கடவுள், ஆகவே வார்த்தைகளை காதில் கேட்டு உள்ளத்தில் இருத்தி அதை சிந்தித்து அதை வாழ்வாக்கியவராக அன்னை மரியாவை பார்க்கிறோம். கபிரியல் தூதரின் வாழ்த்துறையை கேட்டபோது ஒன்றும் விளங்கவில்லை, ஆனால் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார். இயேசுவை, பிறந்த இயேசுவை காண வந்த இடையர்கள் சொன்ன செய்தியை கேட்டு அவர் விக்கித்து நின்றார், வியப்படைந்தார், என்ன சொல்வதென்று தெரியவில்லை, மனதிலிருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். இயேசுவை 40 கோயிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த போது சிமையோன் என்கிற அந்த பெரியவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவர் கலக்கமுற்றார், விளங்கவில்லை. உனது உள்ளத்தையும் ஒருவாள் ஊடுருவி பாயும் என்று சொன்னதை கேட்டபோது, இந்த குழந்தை பலரது எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருக்கும் என்று அந்த வார்த்தைகளை கேட்ட போதெல்லாம் விளங்கவில்லை, உள்ளத்தில் இருந்து சிந்தித்தார். 12 இயேசு கோயிலில் காணாமற் போகிற போது மிகுந்த அக்கறையோடு அவரை தேடி, அவரை கண்டுபிடித்த பிறகு, ஏன் மகனை இப்படி செய்தா என்று கேட்கிற வேளையில் இயேசு சொன்னார், ஏன் என்னை தேடினீர்கள், என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று. அவர் சொன்னது அவருக்கு நிச்சயமாக விளங்கி இருக்க வாய்ப்பில்லை, ஆனாலும் உள்ளத்தில் இருத்தினார், சிந்தித்தார், ஆழமாக சிந்தித்தார், அதை தனது வாழ்வாக்கி கொண்டார். பிரியமானவர்கள், நமது வாழ்விலும் பார்க்கிறோம், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் மனது கேட்டும் அறிவு கேட்டாது, சில காரியங்கள் அறிவு கேட்டும் மனது கேட்டாது, சில காரியங்கள் அறிவுக்கும் எட்டாது மனதுக்கும் எட்டாது, அப்படித்தான் அன்னை மரியாவுக்கும். ஆனால் எல்லா நிலைகளிலும் கடவுளது வார்த்தையை
ஆழமாக சிந்தித்து வாழ்ந்தவராகவே அன்னை மரியாவை பார்க்கிறோம். மூன்றாவது அவருடைய விளங்கிய பண்பாக நான் பார்க்கிறேன், ஷி வாஸ் எ கான்டெம்ப்ளேட்டிவ். கடவுளுடைய வார்த்தையை மிகுந்த பற்றுதலோடு கேட்டு உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தவர் என்றாலும் கூட ஷி வாஸ் எ கான்டெம்ப்ளேட்டிவ் இன் ஆக்ஷன். ஆக நான்கு சுவர்களுக்குள் தனது வாழ்வை முடித்து கொண்ட ஒருவராக, தனது நம்பிக்கை வாழ்வு என்பது எனக்கும் கடவுளுக்குமான ஒரு தனிப்பட்ட வாழ்வு என்று மட்டும் முடங்கி போகாத ஒருவராக அன்னை மரியா இருந்தார். அவரை பொறுத்தவரை எனது வாழ்வு கடவுளை மையப்படுத்தியது, எனது வாழ்வு அடுத்தவரை நோக்கியது, எனது வாழ்வு எப்போதுமே எந்த ஒரு தியாகத்திற்கும் தயாராக இருப்பது. இட் இஸ் காட் சென்டர்ட், இட் இஸ் தி அதர் ஓரியன்ட் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் செல்ஃப் சாக்ரிஃபைசிங் என்று வாழ்ந்த ஒரு தாயாக பார்க்கிறோம். ஆக எலிசபெத்து குறித்த அந்த செய்தி போகிற போக்கில் ஒரு அடையாளமாக தனக்கு சொல்லப்பட்ட செய்தி என்றாலும் கூட, தனியொரு பெண்ணாக எலிசபெத்தின் இல்லம் தேடி போய் நலம் விசாரித்து திரும்புவதல்ல, மூன்று மாதங்கள் திருமுழுக்கு ஏவான் பிறக்கிற வரை அந்த முதிர்ந்த தாய்க்கு உடனிருந்து ஊழியம் செய்து அவரை பராமரித்து கொண்ட தாய் தனது நம்பிக்கையை வாழ்வாக்கியவர், எனது வாழ்வு எனக்கும் அடுத்தவருக்குமான உறவு என்று வாழ்ந்தவர் என்பதற்கான அடையாளம் என்று உணர முடிகிறது. காணாவூர் திருமண நிகழ்வில் பார்க்கிறோம், யாரும் கேட்காமலேயே ஏதாவது செய்யுங்கள் என்று யாரும் கோரிக்கை விடுக்காமலேயே தாமாக முன்வந்து வழிய வந்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சமூக ஒரு அவலம் களையப்பட வேண்டும் ஆக விரும்பி அந்த ஒரு மாபெரும் அருமடையாளம் அங்கு நிகழ காரணமாக இருந்தவர் அன்னை மரியா என்று நம்மால் உணர முடிகிறது. ஆக அவரை பொறுத்தவரை எனது நம்பிக்கை வாழ்வு எனக்கும் கடவுளுக்குமான தனிப்பட்ட உறவு அத்தோடு முடித்துக் கொள்கிறேன் என்பதல்ல, எனக்கும் கடவுளுக்கும் அல்லது கடவுளுக்கும் எனக்குமான உறவு அடுத்தவரை நோக்கியதாக இருக்கிறது, எனது நம்பிக்கை எனது செயல்பாடுகளில் விளங்குகிறது என்று விளங்கிய ஒரு தாயாக அவரை பார்க்கிறோம். நான்காவது அவருடைய விளங்கிய ஒரு பண்பாக நான் பார்ப்பது, எப்போதுமே விடுதலையை விரும்பி தேடியவராக பார்க்கிறோம். எனக்கும் விடுதலை வேண்டும், என் மக்களுக்கும் விடுதலை வேண்டும். ஆக தான் நம்பிய யாவே கடவுளை விடுதலையின் கடவுளாக பார்த்தவர், தன் மக்களுக்கு விடுதலை கொடுத்த கடவுளை நன்றியோடு நினைத்து பார்த்தவராக இருந்தார். ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கிறவராக அந்த கடவுளை கண்டார். எல்லா மக்களுக்கும் விடுதலை வேண்டும் என்று முழங்கினார். அது சமூக விடுதலை வேண்டும், பொருளாதார விடுதலை வேண்டும், அரசியல் விடுதலை வேண்டும் என்று சொன்னவர் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே. இப்போதுதான் அதை குறித்தெல்லாம் எழுதுகிறார்கள். முழுமையான மானுட விடுதலையின் மூன்று முக்கியமான கூறுகள் சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை, அரசியல் விடுதலை என்று. இந்த மூன்று விடுதலையும் பெற்றால்தான் மானுடம் விடுதலையடையும் என்று உணர்ந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தனது கனவாக்கி, கனவை தனது வேண்டுதலாக்கி, அந்த வேண்டுதலையை கடவுளுக்கான நன்றியாக்கி வாழ்ந்த ஒரு பெரும் தாயாக பார்க்கிறோம். யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, நானும் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டேன், யாருக்கும் நான் அடிமையாக இருக்கவும் மாட்டேன் என்கிற மனநிலையோடு வாழ்ந்த விடுதலையின் தாயாக அவரை பார்க்கிறோம். எனக்கு தெரிந்தவரை, நான் அறிந்தவரை, இந்த உலகம் கேட்ட முதல் விடுதலை முழக்கம் அந்த தாயின் விடுதலை முழக்கமே. ஆக நம் திருத்தந்தை அவர்களும் வரக்கூடிய ஆண்டை யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கிற வேலை, என்னை பொறுத்தவரை யூபிலி ஆண்டு என்று விடுதலை ஆண்டு. விடுதலை ஆண்டு என்பது சமூக தளத்திலும் பொருளாதார தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் சமய தளத்திலும் அரசியல் தளத்திலும் எல்லா மக்களும் முழுமையாக விடுதலை பெறுவதற்கான ஒரு அறைகுவலாகவே திருத்தந்தையின் அறைகுவலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இறுதியாக பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறீர்கள். தெசலோனிக்கருக்கள் தன் முதல் திருமுகம் 5:18 இறைவார்த்தையில் பவுலடியா சொல்லுவார், எல்லா சூழ்நிலையிலும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லும். நீங்கள் கேட்டது கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும், நீங்கள் எதிர்பார்ப்பது நிகழ்ந்தாலும் நிகழவில்லை என்றாலும், எதிர்பார்த்தது நிகழவில்லை எதிர்பாராதது நிகழ்ந்தது என்றாலும், எப்போதும் எல்லா நிலைகளிலும் கடவுளுக்கு நன்றி அறிந்திருங்கள் என்று திருச்சியுடைய முன்னாள் ஆயர் அந்தோனி டிவட்டா அடிக்கடி சொல்லுவார். கடவுளது அருளை பெறுவதற்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கிறது, அது எப்போதும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பது. கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள், அந்த கடவுள் அருள் வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுவார். கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறீர்கள், மனம் நிறைந்து நன்றி சொல்லுங்கள். இந்த ஆரோக்கிய தாயின் பரிந்துரையில் வேண்டுதலை நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பெற்றுக்கொண்டு எல்லா நன்மைகளுக்காக மனம் நிறைந்து நன்றி சொல்லி செல்லுங்கள். இரண்டாவது, அந்த தாயிடம் மன்றாட வந்திருக்கிறீர்கள், மிகுந்த மன உருக்கத்தோடு கண்ணீரோடு அந்த தாயிடம் மன்றாட வந்திருக்கிறீர்கள். மனவிட்டு மன்றாடுங்கள், உங்கள் தேவைகள் கவலைகள் அத்தனையும் சொல்லி மன்றாடுங்கள். நீங்கள் கேட்பதற்கு முன்பே உங்கள் தேவைகளை அந்த விண்ணக தந்தை அறிந்திருக்கிறார். நீங்கள் கேட்டு முடிப்பதற்கு முன்பே அந்த விண்ணப்பங்களை எல்லாம் அந்த கடவுள் கேட்டு உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் ஜெபத்தில் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என நம்பி கேளுங்கள், அவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஜெபிக்கிற போதெல்லாம்
சாமுவேலின் தாய் அன்னாவை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சாமுவேல் முதல் புத்தகம் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாமுவேலின் தாயான அண்ணா தனக்கு பிள்ளை பேர் வேண்டும் என்று முதிர்ந்த வயதில் பிள்ளை பேர் இல்லையே என்கிற கலக்கத்தில் கண்ணீரோடு பல நாட்கள் மன்றாடியவர். ஒரு நாள் மன்றாடி கொண்டிருக்கிறார். ஆலயத்தில் ஏழு என்கிற இறைவாக்கினர் உடன் இருக்கிறார். அவர் ஜெபிக்கிற விதம் அந்த ஏழு இறைவாக்கினருக்கு சற்று முரணாக தெரிகிறது. அப்போது என்ன நிலையில் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், இது என்ன ஜெபம் என்று கேட்கிறார். அப்போது அண்ணா சொல்லுகிறார், எனது உள்ளத்தை அந்த கடவுள் முன் கொட்டி கொண்டிருக்கிறேன். ஐ போரிங் அவுட் மை சோல் பிஃபோர் த லார்ட். எனது ஆண்டவருக்கு முன்னால் எனது உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்க, அதுதான் பிரியமானவர்களை ஜெபம். ஜெபம் என்பது நமக்கு மனப்பாடம் செய்திருக்கிற ஏதோ புத்தகத்திலிருந்து வாசிக்கூடிய ஜெபங்களை வாசித்து முடிப்பதல்ல, ஜெபித்து முடித்து நேரமாகிறது என்று போவதல்ல, நமக்கும் கடவுளுக்குமான உறவு, நம் உள்ளத்தை அந்த கடவுள்வால் கொட்டுவது என்று உணர்ந்திருக்கிறோம். அந்த சாமுவேல் தாய் அண்ணாவுக்கு பின்னொரு நாளில் அவர் சொல்லி அனுப்புவார். அதே சாமுவேல் முதல் புத்தகம் முதல் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில், இன்று உங்களுக்கு அதே செய்தியே கடவுளின் செய்தியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். மனநிறைவோடு செல், இஸ்ராயலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுதலை கேட்டருள்வார். மனநிறைவோடு செல், கேட்டது கிடைத்தது என்கிற மனநிறைவோடு செல்லுங்கள். ஆயிரம் ஆயிரம் தேவைகளை வைத்து மன்றாடி இருப்பீர்கள், மனநிறைவோடு சொல்லுங்கள். புனித அகஸ்தினாரின் தாய் மோனிகாவை மனதில் நிறுத்தி ஜெபியுங்கள். தனது மகனின் மனமாற்றத்துக்காக 28 ஆண்டுகள் கண்ணீரோடு மன்றாடியவர், தனக்கென்று எந்த ஒரு வேண்டுதலையும் வைக்கவில்லை, தனது மகனுக்கும் சொத்து சுக வேண்டும் என்றெல்லாம் அந்த தாய் கேட்கவில்லை. அந்த தாய் கேட்டதெல்லாம் தன் மகன் மனம் மாற வேண்டும், நல்ல கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை விண்ணப்பத்தை வைத்து 28 ஆண்டுகள் குருக்கள் நாங்கள் ஜெபிக்கிற அந்த கட்டளை ஜெப புத்தகத்தில் இருக்கிறது. அந்த தாய் மோனிகா எங்கெல்லாம் மண்டியிட்டு மன்றாடினாரோ அந்த இடமெல்லாம் அந்த இடமெல்லாம் அவரது கண்ணீரால் நனைந்து போயிருந்தது. அத்துணை கண்ணீரோடு 28 ஆண்டுகள் வேண்டி மன்றாடி கடவுளர்களை பெற்றுக்கொண்டவர், பின்னொரு நாளில் மிகப்பெரிய புனிதராக திருவையில் வளம் வந்தவர் புனித அகஸ்தினார் என்று பார்க்கும். மணப்பாறையில் நான் பங்கு தந்தையாக இருந்த போது இந்த மாலை போட்டு செல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் அங்கிருந்து நிறைய எண்ணிக்கையில் வேளாங்கண்ணி வருவது உண்டு. தோகைமலை பகுதியிலிருந்து சில இந்து சகோதர சகோதரிகளும் கூட வருவார்கள் மாலையிடுவதற்கு. ஒரு நாள் அப்படி மாலை போட்டு கொண்டு இருக்கிற போது ஒரு தாயை பார்த்தேன், வயதான பாட்டி. அம்மா எதுக்கு வேளாங்கண்ணிக்கு போகிறீங்க என்று கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சாமி இது 11வது வருஷம், என் மவனுக்காக ஒரு வேண்டுதல் வச்சு போயிட்டுருக்கிறேன், சாமி கொடுக்கும் நினைக்கிறேன், போகிறேன், அடுத்த ஆண்டும் போவேன். 11 ஆண்டுகள் போயிருக்கிறேன், சாமி கொடுக்கும் என நம்புகிறேன், அடுத்த ஆண்டும் போவேன். பிரியமானவர், இதுதான் நம்பிக்கை, இதுதான் ஜெபம். இதைத்தான் ஏ சொல்லுவார், ஜெபத்தில் நிலைத்திருங்கள், ஜெபத்தில் நிலைத்திரு, பெர்சவியர் இன் யோர் ப்ரே அண்ட் ப்ரே இன்செசன்ட்லி வித்தவுட் சீசிங் என்று சொல்லுவார். ஆக இந்த ஒரு மனநிலையோடு நாம் ஜெபிக்கிறபோது கடவுளது அருளை நிரம்ப பெற்றுக் கொள்கிறோம் பிரியமானவர்களே. ஆக இந்த ஆண்டே நீங்கள் ஏறெடுத்து வந்த எல்லா ஜபங்களுக்கும் அந்த கடவுள் செவிமடுக்க வேண்டும். இந்த தேவைகள் அடுத்த ஆண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அடுத்த ஆண்டுங்க வருவதெல்லாம் அந்த கடவுளுக்கு அன்னை வழியாக நன்றி செலுத்துவதற்காக இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். ஆக அந்த ஆரோக்கிய தாயின் பரிந்துரையில் ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. இன்றைய முதல் வாசகம் அதுதான். மராத்தி மொழியில் வாசித்தார்கள், தமிழ் மொழியில் இதுதான். அன்று மோயிசனுக்கு கடவுள் கொடுத்த கட்டளை, என் மக்களுக்கு ஆசி வழங்க விரும்புகிறீர்களா, இந்த மூன்று காரியங்களையும் சொல்லி என் மக்களுக்கு ஆசி வழங்குங்கள் என்று சொன்ன வார்த்தைகள். புனித ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. நம் அன்பு அன்னை மரியாவின் பிறந்த நாளில் ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக. நம் அன்பு வேளாங்கண்ணி மாதாவின் வேண்டுதலில் ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் கிரைஸ்ட், வி ஹவ் கம் டுகெதர் with real joy, with a sense of gratitude on the feast of Our Lady of Velanganni, the feast of the nativity of our Blessed Mother Mary. As we all know, Mary is the greatest gift that God has given us, and we have gathered here as a beloved children of not only God, beloved children of our Mother Mary. And we know God has given her as a great mother not only to Christians but to us all, and I am aware that people belonging to all walks of life from different faith communities have come together from different parts of the world, different parts of India, different parts of Tamil Nadu. We have come together and we are all gathered here as the beloved children of our Mother Mary.
And I am aware of the fact that we always honor and praise our Blessed Mother Mary with a lot of good titles around. And all these titles that we give our Mary are justified. They are right because all the glory, all the honor that we give to Mary ultimately goes to God who made her his beloved mother. Beloved mother. William Wordsworth once famously said, Mother Mary, you are the solitary boast of our tainted human nature. He said, you are the solitary boast. You are the singular pride of the humanity that is sinful, that is failing, that is fallible. But you are our singular pride, that you are our solitary boast. And Christianity is always based upon the theology of incarnation. Christianity begins with the birth of Jesus. I would say salvation history begins, or the salvation plan of God begins with Mary saying yes to the angel Gabriel on the request of God to be the mother of Jesus. That's what we read in John's Gospel, chapter 1, verse 14. The Word became flesh and it made its tent amidst us. Therefore, this is the day that God is really exulting in real joy. Just as we are joyful over the birth of our Mother Mary, God Himself is dancing, God Himself is clapping, and He is also joyful, He is also enjoying the celebration of the birth of our Blessed Mother Mary. Prophet Zephaniah says that way, He will exult over you with gladness, singing and dancing, He will rejoice over you with loud singing, loud singing. Four things I always admire in Mary. First one is, she was a woman of deep and great faith. Deep and great faith. And she was somebody who courageously followed the path of faith that she had chosen for herself. I tend to draw a parallel between Mary and Abraham. Abraham was a man, rich man, with a lot of cattle, livestock, land, property, and he was literally living in Mesopotamia, a green stretch of land for himself, watered by Euphrates and Tigris, the great rivers of the past. And God is calling him, go to the land that I am showing you. Without any hesitation, without any second thought, without probing into the command of God, just follows suit, goes to the promised land. What happens there? Literally, we could see from everything, he is narrowed down to nothing. From a life of certitude, he is entering a life of uncertainties. When his beloved wife dies, Abraham is left with no piece of land to bury her. And he is going, literally begging people, why don't you give me a small piece of land for me to bury my beloved wife? That was his life. And God promised him, I am going to make your generations, generation after generation, you are going to be a blessing to generations of people. God gave him one good son, Isaac, when he was very old. And we know that God asked him to be sacrificed. And Abraham said, yes, I sacrifice him. You gave, now you take back. I am ready, I am ready. So this is the life of Abraham, the life of faith. And we call Abraham our father of faith. I don't have any hesitation to call our Blessed Mother Mary our mother of faith. From the time she said yes to angel Gabriel, her life was filled with uncertainties. She was never sure of what is happening around her, what's her future path is going to be. But she only knew one thing, that God is caring for her. And she is always there in God's providence, and God will take care of everything. She was a mother of faith. Second one that I always admire in Mary, she was a deep contemplative. The words of angel Gabriel, the words of the shepherds who were telling Mary and Joseph what they were told about that particular child, and what Mother Mary heard in the temple from the mouth of Simeon the great prophet, and what Jesus was telling the parents in the temple when he was 12 years old as he was being lost. Mother Mary never knew what it was all about, but she only knew one thing, that she has said yes to God,
She is all along fulfilling God's command and God will take care of everything. She too had lot of things in her mind. Certain things that were fine with heart, not with mind. Certain things that were fine with mind, not with heart. Certain things that were fine neither with heart nor with mind. But she was all along going about trusting in God's providence. Trusting God's providence. And Mother Mary was always a contemplative in action. Not a sedative contemplative, but contemplative in action. Never confined herself to the four walls of a home. She was deeply God-centered. She was always the other-oriented. She was always ready to be self-sacrificing. Her journey to Elizabeth, staying with her for more than 3 months, nursing to her, attending to her, and what happened at the marriage festival at Cana, we could only say that Mary always realized that she has to be the other-oriented, the other-oriented. The fourth one is, Mary was somebody who loved freedom, liberty, and liberation, not only for herself, but for the entire humanity. Not only for the people of Israel, but for the entire humanity. And these days we speak about social liberation, economic liberation, and political liberation. Those days, 2000 years back, she was a mother who dreamt about liberation of people in all three aspects of total human liberation. The social aspect, the economic aspect, and the political aspect. She was a mother who was always praying for liberation of humanity from all clutches of life. And she was grateful to God because he was being faithful to thousands of generations because he has made a covenant of liberation with the people of Israel. She was a mother who dreamt of a human society that is not divided on lines of caste, color, race, and creed. She was dreaming about a human society that bridges the gap between the rich and the poor. She was a mother who was dreaming about a human society that is not ruled by the brute, mighty, and majoritarian powers. Now, my dear friends, you have come here to thank the good Lord for all the blessings that he has given you, showered upon you over these years, particularly the past 1 year. In his first letter to Thessalonians, chapter 5, verse 18, St. Paul would advise us, give thanks in all circumstances. Whatever could be the circumstance, in all circumstances, thank the good Lord. Be grateful to him. And you have come to pray. Pray with perseverance. Pray without ceasing. Once again, in his first letter to Thessalonians, chapter 5, verse 17, St. Paul would advise us, pray without ceasing. When you come down to pray, pray like Hannah, the mother of Prophet Samuel. She would tell Eli the prophet, I am pouring out my soul before the Lord. I am pouring out my soul before the Lord. That is real prayer. Keep in mind, St. Monica, the mother of St. Augustine. She was praying for a particular intention. One and only intention. The intention of his son being converted to the righteous way of life. That he may become a good Christian. For 28 years, she persevered in her prayers. Only after 28 years, God happened to hear her petition. And St. Augustine became a great saint, great doctor of the church. That is history. Let us persevere in our prayers. Whatever could be your petitions, persevere in your prayers. Now, finally, my dear friends, this is what I have to tell you, which we find in the first book of Samuel, chapter 1, verse 17. To the one who was incessantly praying to God, that Hannah, mother of Samuel, this is what Eli has got to tell her. Go forth, go in peace. God, your Lord, will hear all that you have prayed to him. Go in peace and the God of Israel grant your petition that you have made to him. That was the response of Eli, who was trying to respond to Hannah. May all your prayers be heard today itself. My prayer is that you are making lot of prayers today. You have come with lot of prayers. May the good God
hear all your prayers today itself. Come again only to thank the Lord. Come again to only thank our blessed mother, our lady of Melangani. As we heard in the first reading, this is what again I give you as God's blessings in God's name and in the mother of our in the name of our mother. Through the intercession of our mother Mary, may the Lord bless you and keep you. Through the prayers of Lady of Velangani, may the good Lord make his face to shine upon you and be gracious to you. Through the powerful intervention of our Lady of Velangani, on her birthday, may the good Lord lift up his countenance upon you and give you peace. Amen. My dear friends, last month I received a letter from the Dicastery of Faith, signed by its prefect and co-signed by our beloved Pope Francis, and he is also giving you his apostolic and paternal blessings on this great feast of Our Lady of Velangani. கடந்த மாதம் ரோமையில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கான திருப்பேராயத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் திருத்தந்தை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் கூடி வரக்கூடியங்கள் ஒவ்வொருவருக்கும் தனது அப்போஸ்தலுக்கு தந்தையின் ஆசியை நிரம்ப கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களது அந்த ஆசி என்னாலும் உங்களோடு இருக்கட்டும். ஆமென். இறை மக்களின் மன்றாட்டு என்ன